யானைகள் ரயிலில் அடிபட்டு இறப்பதை தடுக்க தென்னிந்தியாவில் முதன்முறையாக வனப்பகுதிக்குள் யானைகளுக்காக கட்டப்படும் முதல் சுரங்க வழிபாதையின் கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. காட்டு வளங்களாக கருதப்படும் யானைகள் ரயில் விபத்தால் உயிரிழக்கும் இடங்களில் பிரதானமாக பார்க்கப்படுவது தமிழ்நாடு கேரள எல்லையான வாளையாறு ரயில் பாதை. கடந்த 15 ஆண்டுகளில் தமிழக கேரள பகுதியில் ரயிலில் அடிபட்டு 11 யானைகள் உயிரிழந்தன. யானைகள் உயிரிழப்பதை தடுக்க இரு மாநில வனத்துறையினர் ஒன்று சேர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். ஏற்கனவே ரயில் இயக்கும் வேகம் குறைக்கப்பட்டு சென்சார் பொருத்தப்பட்டு யானைகள் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்ட போதும் யானைகள் மீது ரயில் மோதும் துயரம் ஓய்ந்ததாக இல்லை. இதை தடுக்கும் விதமாக 13 ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்றம் தலையிட்டதை அடுத்து வாளையார் அருகே 7 கோடியே 49 லட்சம் செலவில் 60 அடி அகலமும் 20 அடி உயரத்துடன் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த சுரங்கப்பாதையின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், அந்த குறிப்பிட்ட பகுதியில் யானைகள் ரயில் மோதி உயிரிழந்து வருவதனால் அந்த சுரங்கப்பாதையின் மூலமாக யானைகள் எளிதாக கடந்து சென்றுவிட முடியும். மழைக்காலம் ஆரம்பிக்க இருப்பதால் 2வது சுரங்கப்பாதை பணிகள் இந்த மழைக்காலம் முடிந்ததை பின்னர் தான் அது தொடங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. அதன் பின்னர் வனத்துறையில் சார்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி செயற்கை நுண்ணறிவு முறையில் கேமராக்கள் அமைக்கும் பணியும் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. அதற்கான நிதி ஒதுக்குதல் சம்பந்தமான பணிகள், முதல்கட்ட பணிகள் அது சம்பந்தமாக நடைபெற்று வருகிறது. அந்த பணிகளையும் சீக்கிரமாக நிறைவு செய்ய வேண்டும். தண்டவாளத்தை தாங்கும் தூண்கள் பொருத்தப்பட்டு முதல் சுரங்கப்பாதை பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. இதற்காக பி லைன் பகுதியில் ரயில் போக்குவரத்தை தடை செய்தும் அனைத்து ரயில்களையும் ஏ லைன் வழியாக திருப்பிவிடப்பட்டும் உள்ளன. பருவமழை பெய்வதற்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என விறுவிறுப்பாக வேலைகள் நடந்து வருகின்றன. பிரத்யேக சுரங்கப்பாதை யானைகள் மீது ரயில் விபத்துகளை குறைக்குமே தவிர நிரந்தரமான தீர்வு அல்ல என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறியுள்ளனர். ஏ பி என்று 2 பாதைகள் உண்டு. இதில் ஏ பாதை காட்டின் விளிம்பை ஒட்டி போகிறது, பி பாதை காட்டின் நடுவே போகிறது. இந்த 2 பாதைகளுக்கும் இடையே ஏறக்குறைய 300 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அது காடு யானைகள் பயன்படுத்தும். ஆகவே குறைந்தபட்சம் அந்த பி பாதையாவது ஏ பாதை ஒட்டி அமைத்து அந்த பாதைகளுக்கு யானைகள் வராமல் தடுக்கிற போது ரயில் பாதைகளுக்கும் யானைகள் வராது, காட்டை விட்டு வெளியே யானைகள் வருவதும் தடுக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள காட்டுப்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து தண்டவாள பகுதிகளில் யானைகளுக்கான சுரங்க வழி மற்றும் உயர்மட்ட மேம்பால கட்டுமானத்தினை ஏற்படுத்த வேண்டுமென்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.